அஞ்சு வருஷத்துல ஆறு குழந்தைன்றா கணக்கு போட்டால் கூட அஞ்சு பத்தாம் அதில் சொல்றேன் அதுல ரெண்டு ரெண்டு மாதம் மிஞ்சதுல சார் அப்போ ஐ ரெண்டை பத்து அது ஒரு மாசம் அப்போ டைன் டேபிள் போட்டு அலாரம் வச்சிருந்திருக்கான் குழந்தை அடுத்த குழந்தை ஆச்சரியமா இருக்கு என்னமா நீ சார் எப்படி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்தா மாதம் மாட்டு வண்டி வீட்டு வாசல் நிற்கும் என்னடா

நெல்லை நட்டு விவசாயம் பண்ணால் நெல்லை நட்டு விவசாயம் பண்ணால் அந்த கிராமம் கல்ல நட்டு ரியல் எஸ்டேட் பண்ணால் உங்கள் நகரம் அதுங்களா சிட்டுக்குருவியை கொண்டு விட்டு வெட்டுக்கிளிக்கு பயந்து ஒடியாந்தேன் பார்த்தீங்களா ஐயோ வெட்டுக்கிளி வந்துருச்சுங்க பூராத்தையும் காலி பண்ணிருச்சுங்க கிராமத்தில் அப்படி வந்து காலையில் பாத்திரம் விளக்குறதுக்கு வெளியே போட்டுப்போம் அதில் அவ்வளோ பருக்கைகள் அழகழகாக அந்த சிட்டுக்குருவியை உட்காந்து சாப்பிட்டுப்போம் அப்படியே பக்கத்திலே நம்ம வீட்டு முட்டத்திலே வந்து கூடு கட்டியிருக்கும் கூட்டை பிரிக்கக்கூடாது அது சவுண்டை கேட்டு சந்தோஷமாக ஆனால் நகரத்தில் நம்மளே விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து குறியை வளர்க்குறோம் ரெண்டு நல்ல போட்டு ஓடி போயிடும் லவ் பேர்ட்ஸா எனக்கு அந்தளவுக்கு எங்கே மாதிரி நான் தமிழ் மீடியக்காரன் ஒன்று லவ் பேர்ட்ஸ் எம்எஸ்சி எம்பிள் பிஹெச்டி அந்த காலேஜ் இடிஞ்சு போய் அது கிடக்கட்டும் பறவைகளை விலைக்கு வாங்கிட்டு வந்து வளர்க்குறது உங்கள் நகரம் நாங்கள் வளர்க்குற மரத்துக்கு அத்தனை பிறையும் வந்து கூடு கட்டி வாழ்கிறதாங்க நாங்கள் விலை கொடுத்து வாங்குவோம் அதுக்கு தீனி போடத்தில் அதே வரும் அதே பார்க்கும் காக்காக்குது இங்கே இருங்க காக்காக்கு சாப்பாடு வைப்பாங்க அரு நகரத்தில் ஒத்துக்கிறோம் மாடியில் போய் காக்காக்கி சோறு வைப்பீங்க ஒத்துக்கிறோம் ஏன் புருஷனுக்கு கொஞ்சம் சோறு வச்சேன்னா அவன் சும்மா இருக்காங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஆயுள் காலம் கூடும் அப்படின்னு சொல்லி காக்கா காக்கா கடைசிவே ஆயில் குறைஞ்சி போயிடுது யாருக்கு ஆயுள் காலம் விணுக்களை வைக்கணும் ஓச்சு பாருங்களே எங்கே இருக்கும்போது கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறாங்க இங்கே கிழவன் கிழவிக்கு செத்து போன பின்னாடி சுடுகாட்டில் போய் எங்கள் தாத்தா விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு அதிர்ஷ்டத்தை போய் வைக்கிறது அப்புறம்னா வெளியே கையை நீட்டி வந்து எடுக்க போகிறாரு யோசிச்சு பாருங்க இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சின்ன வயசில் நாங்கள் நாங்களாம் சின்ன வயசில் மூக்கன்னு நோண்டிக்கிட்டு கிடப்போம் இப்போ நகரத்தில் வருங்க பூரா செல்ஃபோனை நோண்டிட்டு கிடக்காங்க ஆ ஆச்சு நாலு எங்கள் அம்மாலாம் சொல்லிவிடுவாங்க டே ஒரு ரூபாய்க்கு சீரகம் ஒரு ரூபாய்க்கு கடுகு ஒரு ரூபாய்க்கு சோம்பு ஒரு ரூபாய்க்கு நாங்கள் மெயினாக தேங்காய் தேங்காய்ச்சியில் ஏன்னா அதான் வரும்போது கடிச்சின்னுக்கிட்டே வருவோம் கடைசியில் ஒரு சும் முடுக்குன்னு வந்து கொடுப்போம் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு அவ்ளோதான் தாராங்க அப்படின்னு பூரம் சாப்பிடுவோம் இப்படி சொல்லிவிடுவாங்க ஒரு ரூபாய்க்கு காடுக்கு ஒரு ரூபாய்க்கு சீரகம் நான் சொல்லிக்கிட்டே போவேன் மனப்படம் ஒரு ரூபாய்ச்சி அடுக்கு ஒரு ரூபாய்ச்சிரங்க ஒரு ரூபாய்க்கு கடுக்கு ஒரு ரூபாய்ச்சி திடீர்னு வஃப் அப்படின்னா பூரா மறந்து போயிட்டு இல்லாதான் வாங்கிட்டு வரவேன் ஒரு ரூபாய்க்கு பட்டை கச ஆமாம் கசகசாவா ஆமாம் ஒரு ரூபாய்க்கு கசகசா அந்த நாய் கத்துனதில் கசகசாவை கச மூசாக நாய்க்கி விட்டேன் அந்த நேரம் பார்த்தா கடைக்காரர் இன்னொரு மாட்டேன் என்ன அப்புறம் கடைக்கிலே வர்றதில்லை அவங்க ஒரு கசம் ஐயோ நகைச்சியாக பேசிட்டேன் சம்பளம் கண்பான் அப்பா இதுக்கு தாங்க சொல்லுவேன் ஏன்னா இப்படி நாங்கள் சின்ன அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் இன்றைக்குள்ளே குழந்தைகள் கிடைக்குதா திருவிழா சொன்னேன் உண்மையிலே வேடிக்கையாக சொல்ல நிறையா விஷயங்களை கேட்காமலே பார்க்காமலே நகரத்து குழந்தைகள் கொய்யாமரம்னு தெரியும் ஆனால் எங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது இன்னும் நகரத்தில் குழந்தைகளுக்கு நெல் வரும் ஏன்னா பெரிய மரமாக இருக்கு அதில் உளுப்பாங்கி உள்ள நெல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் தெரியல ஒரு விவசாயி விவசாய ஆஃபிஸர் வராருங்க கிராமத்துக்குள்ளே வராரு ஒருத்தர் விவசாயம் பார்த்துக்கிட்டுங்க தம்பி விவசாயம் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா உரம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க உரம் போட்டுக்கு என்ன உரம் போடுற சாணம் போடுறா கிருக்குப்பாளையை சாணத்தை போட்டு புறம் அம்மோனியில் குளோரைடு போடுறா சல்ஃபைடு போடு என்ன சாணம் போடுற மாட்டுச்சாணி என்னடா மாட்டுச்சாணி யூரியா போடு அப்பெல்லாம் போட்டா சார் அப்படி போட்டேன்னா நானூறு தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும் காய்க்கே வைக்கா சார் ஏன் இது முருங்கை மரம் அவன் படித்தது இத்தனை போட்டால் தேங்காய் அது எந்த மரம்னு தெரியும்ல நம்ம நேரத்துக்கு பாருங்கள் நாங்கள் அப்படியே இளநீ பிடுங்குறோம் சாப்பிட்றோம் மரத்தில் ஏறுறோம் நல்லா சின்ன வயசில் உண்மையில் ஏறுவேன் திண்டமரம் மரம் ஏறுவேன் என்றைக்கு நகரத்துக்கு வந்தனோ இந்த சுகர் வந்துருச்சு நாலு படி ஏறமுடில்ல போனோன்னே லிஃப்ட் இருக்கா சார் லிஃப்ட் இருக்கா அப்படின் தான் கேட்குறோம் பனை மரத்தில் ஏறிவேங்க மேலே ஏறிடுவேன் சின்ன பாம்பு இருக்கும் இருக்கும் அங்கே கடிச்சிரு கையை விட்டுற முடியாது அந்த வலியும் தருத்துட்டு இளனியை திருவிக்கிட்டுக்கணும் அப்படிலாம் செய்யுங்க அந்த தனமரத்துக்கார் சொல்றாங்க ஏழு இளநி பிடுங்க போடுப்பா உனக்கு ஒன்று அப்படின்வார் அந்த ஒரு இளநிக்காக கீழே வந்து வப்பா அது ஊரம் புண்ணார் ஏன்னு சொல்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருந்தேன்னு சொல்கிறேன் கம்மா தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போனாங்க நூற்றி இருபது வயசு இருந்தேன் கம்மா தண்ணி இந்த பிசுநெரி வாட்டை சாப்பிட்டு பிசு பிசுன்னு போய் ஐஸ்வாலில் படுத்துக்கிட்டு

இப்படி தீட்டு போவாங்க அந்த ஆளுக்கு இதே ரெகுலர் வேலை மாட்டு வண்டியும் வந்து வந்து மாடு ஒரு நேரம் சென்னையா போச்சு பிடிச்சா கிளம்பணும் புறா கட்டி புறா நடா சின்னடா என்ன ப்ராப்ளம் போட அப்படின்னு ஐயா ஐயா காளை மாடு என்னடா ஒரு ஏமா இதெல்லாம் நான் போய் பார்க்க முடியுமா மாடு சென்னையாச்சுன்னா ஆமாட்டு போயிடணும் ஒரு ஜோக்கு கிராஸ் வச்சா நான் என்ன பழி சொல்ல முடியும் அவர் ஆட்டு கட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு மாடு எப்படி இந்த பிள்ளை பாருங்க இப்போ சம்பளத்தை பற்றியெல்லாம் அந்த பிள்ளை கவலை இல்லை போனோன்னு எவ்வளோ கொடுப்பாங்க எப்படி பசு அதெல்லாம் கிடையாது மாடு எப்படி சென்னையாச்சு இதை நான் என்ன செய்ய முடியுமா எங்கூவில் அப்படி தான் கொடுத்தேன் முப்பது லிட்டர் கறக்குது ஏ முப்பது லிட்ரு கறக்குதுன்னு வாங்கிட்டு போயிட்டேன் மாடை வாங்கிட்டு போய் கட்டி போட்டு கறந்து கறந்து பார்க்குறேன் மூணு லிட்ரு என்னையா சொன்னால் இருபத்தாயிரம் ரூபா மாடுன்னு கொடுத்த பசு மாடை முப்பது லிட்ரு கறக்கும் மூணு லிட்ரு ஏ முப்பது லிட்ரு சொன்னது கோமியம்யா நீ எதை போய் கோமியத்தை போய் முப்பது லிட்ருவாங்க குளிக்க குளிக்கிற அது மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு கிழமைங்களுக்கா என்ன பொழுதுபோக்கு இன்னைக்கு வந்து கிழவன் கிழவிக்கு என்ன பொழுது டிவி பொழுதுபோக்கு அன்னைக்கு கிழவனுக்கு என்ன பொழுதுபோக்கு கிழவி தான் பொழுதுபோக்கு என்ன லட்சுமி செத்தை வந்து உட்கார் போது ஒன்ட்ட உட்காந்து உட்காந்து தான் வீடே பள்ளிக்கூடமாக கிடக்காங்க நல்லா உட்காந்தான் உட்காந்து வீடே உட்காந்து போச்சு ஆமாம் லட்சுமி தான் அதுக்கு என்ன பொருத்தமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது ராய் அது அந்த கிழவி சொல்லும் பாருங்கள் என்ன அவங்க கேட்டால் நம்ம கேட்டேன் நான் இப்போ கூட கேளுங்களேன் நான் பாட்டியே தாத்தா எப்படி லவ் பண்ண ஆமாம் உங்கள் தோத்த மூஞ்சி மொகரையும் கத்தளமாக போட்டு புளிச்சு புளிச்சுன்னு வீடே சின்ன வெள்ளை அடித்த மாதிரி துப்பி துப்பி வச்சுப்பேன் மூஞ்சி மொகரையும் அப்போ மொகரையில் முழிக்க மாட்டேங்க எத்தனை குழந்தை எங்களுக்கு பதினாறு குழந்தை ஏன் முளிச்சுருந்த பார்த்துக்க மாட்டாரா என்ன உங்கள் நகைச்சுவை தனி நகைச்சியாக இருக்குது ஆமாம் பார்த்தீங்களா இது இது வந்து விளையாட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க எங்கள் பதினாறு குழந்தை எவ்வளோ சுகப்பிர சுவாப்பி காற்றாசான்னு பேருப்பா எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் ஏழு பேருக்கு அந்த பேர் காற்று ராசா பேரே என் கிளாஸ் மீட்லேயே ரெண்டு வரும் தான் எப்படி அந்த ராசா பேர் எல்லா கிராமங்களையும் தென் மாவட்டங்கள் பாருங்கள் அந்த பேர் இருக்கும் அது என்னென்னா நிற மாதம் கற்பிணையாகவே வேலைக்கு போங்க தாய்க்கும் தாய்மார்கள் களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வகுறு வலிக்கின்னு சொல்லி அதே போய் மரத்தில் படுத்து தனக்குத்தானே குழந்தைய பார்த்து உடனே வந்துடாது துண்டை விரித்து போட்டுட்டு மறுபடியும் வேலை பார்த்துட்டு எங்கள் ஊரில் கேட்ட சம்பவம் அஞ்சு மணிக்கே குழந்தை தூக்கிட்டு வரும் அசால்ட்டா குழந்தையா பார்த்திங்களா ஒத்தருவா செலவனாக பிறந்துச்சு அவங்க அவங்கட்டு நம்ம கற்றுக்கிறோம் எப்படி உணவு முறைகள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு குளத்தில் ஒரு ஊரணியில் ஒரு பக்கம் மாடு குளிப்பாட்டுறேன் ஒரு பக்கம் நம்பளை குளிக்கிறான் அதிலே தண்ணி எடுக்கிறாங்க ஆனால் ஒரு நோய் வந்தது இல்லையே இன்றைக்கி கொரோனா வந்தோன்னே எல்லோரும் எங்கே ஒன்றும் கிராமத்து வைத்தியத்தை இந்த நோக்கி போடணும் கிராமத்து வைத்தியத்தை நோக்கி போகணும் மஞ்சளை தேடுறான் அப்போ போட்டு எத்தனை உங்கள் நகரத்து மருந்து இருந்தால் கூட எந்த மருந்து அதுக்கு தீர்வுன்னு பார்த்தேன் மஞ்சள் தண்ணி குடி சீரக தண்ணி குடி மஞ்சள் போட்டு அன்றைக்கு குளித்தாங்க ஒரு தாய்மார்க்கு ஒரு பருவம் எதுவும் கிடையாது நீங்கள் என்ன செய்றீங்க ஆமாம் களை பிடுங்குனாங்கன்னு சொன்னீங்க களை பிடுங்குனாங்க நீங்கள் புருவ முடிய புடுங்கிறதுக்கு நாலாயிரருவா அன்னைக்கு களை பிடுங்கினைக்கு நாலுருவாங்க புருவ முடியும் வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பிடுங்குறாங்க தூண்டி போட்டு இழுத்த மாதிரி ஒரு முடியாது திருட்டிங்க படுக்க வச்சு மட்டை மிளாக்க வெங்க வெங்காயம் கருவேப்பில் எல்லாத்தையும் பிழிச்சிங்க வெள்ளரிக்காலாம் எடுத்து வச்சிருக்கேன் அந்தமாதிரி திண்டுக்கிட்டே எடுத்து திண்டுக்கிட்டே நல்லாயிருக்கு சார் அடுத்து பிழிச்சிங்க எப்போ முக்காக்கில் வெள்ளரிக்கா காலி பண்ணிட்டு அது பாட்டுக்க மெடிக்கூர் பெடிக்கூரா இதெல்லாம் எங்களுக்கு எங்கே தெரியுது கோல்டன் பாருங்க பூரா பட்டிமண்ட காசு பூரா அழிக்கிறது கோல்டன் பேசியல் பண்ணி இந்த ரிசல்ட்டு தான் பூரா பூரா கோல்டன் பேசியல் பண்ண முகரையில் பாருங்கள் நேச்சுரலுக்காக நேச்சர் எப்படின்னா கூந்தல் தனியாக விழுது அம்மா பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் மாதிரி வச்சுருக்கு முடிப்பெலாம் தான் கன்னியாமிரிக்கிறமா அது டூ இன் ஒன் பொங்கல் துவை வெள்ள அடிக்கிறதுக்கு அதில் பெயிண்டை தொட்டு அப்படி எழுகுறது ப்ரெஷ் பார்த்தீங்களா எவ்வளோ மாறிக்கிறதுக்கு ட்ரா சொல் வேறு இல்லை எங்கள் கிராமத்தில்ங்க சுருக்கம் பேசி முடிப்போம் கிராமத்தில் என்ன செஞ்சாங்க வாங்கம்மாபிளா என்ன செய்றீங்க பேர் என்ன செய்கிறாரு ஏதோ வெளியூரில் வேலை பார்க்குறா எவ்வளோ சம்பளம் ஏதோ புதுசாக இடம் வாங்கியிருக்கா எத்தனை சென்ட் வாங்கியிருக்கீங்க கிராமத்தில் நகரத்தில் ரெண்டு உட்காந்தா வாங்க வரும் வரும் உங்களுக்கு எவ்வளவு நம்மளுக்கு முந்நூறு உங்களுக்கு அறநூறு எவ்வளவு சுகரு இப்போ ஏதோ அறநூறு ஏக்கருக்கு வாங்கி நினைக்காங்க வாங்க டீ ஷர்ட் கடைசி டீயாக போயிடும் டீயை சாப்பிட்ற அளவுக்கு சக்தி இல்லாமல் அதெல்லாம் காலையாக இருப்போச்சு சரி கொஞ்சம் சினி போடவா சே போட ரெண்டும் ஒன்று தான் சினி வாக்கியர் சே போடுற ஒன்று தான் சும்மா என்ன மேலு மூச்சு கீழ் மூச்சு வாங்குது ஆ ஆமாம் அப்புறம் அப்புறம் என்ன ஊருக்கு போமா அதுக்குள்ளேயும் போயிடுவேன் போலையே ஆமாம் பசு சொல்லவா பசுக்கு சொல்லவா ஆட்டோவுக்கு சொல்லவா இல்லை நூற்றி எட்டுக்கே சொல்லிடு ஒரே இதாக நேரடியாக போயிட்டோம்னா ஆமாம் நல்லாயிருக்கும் கரெக்டா ஆமாம் எங்கே கிளம்பிட்டீங்க நேரடியாக மொத்தமாக கிளம்ப வேண்டியதுதான் அப்புறம் என்னங்க எங்கள் சின்ன வயசில் கலர் கலராக மிட்டாய் சாப்பிட்டோம் சின்ன வயசு நான் கலர் கலராக மிட்டாய் சாப்பிட்டேன் முட்டி குச்சி ரொட்டி குருவி மிட்டாய் அதில் நாங்கள் எங்கள் எங்கள் அப்பெல்லாம் அஞ்சு வரல் மாட்டேந்தால் பூரா திங்கிற கோஷ்டிலாம் வந்து குச்சி மிட்டாயி குருவி ரொட்டியில் ஒரு காலை பிச்சு என் ஃப்ரெண்டு கொடுப்பேன் முருகனுக்கு இன்னொன்று பிச்சு ஒன்று கொடுப்பேன் சோமுக்கு அப்படி சாப்பிட்டு கலர் கலராக மிட்டாய் சாப்பிட்டோம் நகரத்து வாழ்க்கையில் கலர் கலராக மாத்திரை சாப்பிட்றோம் இல்லைங்களா அன்றைக்கி சில்ட்ரன் இருந்தால் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம் இன்றைக்கி மாத்திரை வாங்குறக்கு சுகர் மாத்திரை வாங்குறக்கு ஐம்பது ரூபா கொடுத்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாத்திரை கொடுத்துட்டு அஞ்சு ரூபாய் சில்லறை அஞ்சு மிட்டாய் கொடுத்தார் ஒரு மாத்திரை போட்டு ஒரு மிட்டாயை போட்டு சுகர் அப்படியே முன்னூறுலேயே இருக்குது இதுக்காக நான் அவங்க சுகர் மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம் எல்லாத்தையும் தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணுவாங்க கிராமத்தில் நீங்கள் தண்ணியவே சுத்தம் பண்ணி கொடுக்குறீங்களே அதாவது ஏதாவது இதாகிடும் அப்படின்ட்டு சுகர் ஆ கிராமத்தில் பாருங்கள் வகி வலிச்சா குழந்த உங்கள் நகரத்தில் வகுத்த கிழிச்சா தான் குழந்தை பார்த்தீங்களா ஆர்கனைசர் சிரிச்சிட்டார் கன்ஃபார்ம் பேமெண்ட் இன்னி நாங்கள் பயப்படுறதே கிடையாது எந்த ஜோக் அடிப்போம் எப்படி அடிப்போம் சில இடத்துல இப்படி சிரிக்கணும் சார் வெள்ளந்தியா சில ஆர்கனைசர் முன்னுக்கு உட்காந்து சிரிக்க மாட்டார் இப்படி உட்காந்துருப்பார் நானும் குருவி ஜோக்கு மைனா ஜோக்கு யானையில் ரெண்டு வெள்ளை யானை ஜோக்கெலாம் போட்டேன் இப்படி இருந்தார் என்னென்னமோ பண்ணி நானூற்றம்ப ஜோக்கு திணறிட்டேன் திணறி இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு குளுக்கோஸ் வச்சு நானே ஏற்றிக்கிட்டு உட்காந்துருந்தேன் முடியல அதுக்கு மேலே முடியல டார்க்னஸ் என்ன செய்யறாரு பாத்ரூம்ல போய் போய் சிரிச்சிட்டு வராங்க அப்படின்னு வந்து உட்காந்துக்கிறார் ஏன்னா முன்னுக்குண்டா ரெண்டாயிரம் சேர்த்துக்கு அப்பனா நான் சொன்னேன் சார் நான் கூட கொடுத்துறேன் சும்மா சிரிச்சிருங்க அது முன்னாடி சொல்ல முடியாது அப்புறம் மொத்தமாக சிரிக்கிறார் எவ்வளவு நம்ம அடக்க முடியும் விழாக்கள்னா இப்படி இருக்குன்னு சார் இதாங்க திருவிழா சொந்தங்கள் வந்து விருந்தோம்பல் கொடுத்து அழகா உட்காந்து இப்படி எத்தனையோ விழா பார்க்குறோம் விழாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காங்க ஒரு ஊரில் சிக்கன நாள் விழா சிக்கன நாள் விழான்னு சொல்லி ஏழு கோடி ரூபா செலவு பண்ணி சிக்கன நாள் விழா வழங்கின மாதிரி தான் சிக்கன நாள் எப்படி சிக்கனமாக இருக்கணும்ல பாருங்க குடும்ப கட்டுப்பாடு விழா குடும்ப கட்டுப்பாடு விழா நடக்குதுங்க தலைமை ஏற்றவர் வரல முன்னில வைத்தவரும் வரல எங்கெங்க தலைமை ஏற்றவர் முன்னில் அவங்க தானே மெயினாக வேணும் எங்கெங்க அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு எட்ட குழந்தை பிறந்திருக்கு ஆசிபிட்டி போயிருக்காங்க அரே குடும்ப கட்டுப்பாடு வந்த ஆளுகளை பாருங்க மது ஒழிப்பு போராட்டம் ஏடா எல்லாருக்கும் இடுப்பு போடப்பா இருக்குன்னு அங்கே மது ஒழிச்சு வச்சிருக்காங்க இதே மது ஒழிப்பு போராட்டம் சென்னையை ஒரு ஒரு அர்த்தம் பொருத்த வேணாமா பெரிய இதுக்கு பேர் அன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி சார் போகணும்னு கேட்டேன் சார் இந்த லஞ்ச ஒழிப்பு ஆபீஸ் எப்படி இருக்கு ஒரு இரநூறுவா கொடுங்க அப்படின்றார் போறதுக்கே அப்புறம் அவன் மொத்தம் போயிடுவா இல்லை அதனால சொல்றேன் ஆரோக்கியம் நீங்க சொன்னீங்க கிராமத்தில் ஆஸ்பத்திரி இல்லை கிராமத்தில் ஆஸ்பத்திரி இல்லை யாவே ஆரோக்கியமாக இருக்காயே அவனுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரியே ஆறு ஆறு கொரட்டை விட்டது இங்கே ரேடியாவா ரெண்டுட்டேன் ஏங்க அவனுக்கு எதுக்குங்க ஆஸ்பத்திரி நான் என் வயலில் சுத்தியவும் நடப்போம் சரங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அங்கே அந்த குப்பை இருக்கும் அது வெங்காயத்தை வச்சுட்டா உடனே போயிடும் பாம்பு அடிச்சுக்கு பச்சளை ஒருத்தன் கீழே விழுந்துட்டேன் அவனை நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி வேகமாக கொண்டு போய் அறுபத்தாயிரரூவா ஈசி எக்ஸ்ரே அதெல்லாம் எடுத்து செலவிட்டிருக்காங்க அதே கீழே விழுந்தவனுக்கு ஒரு கிழவி அந்த விளக்குன்னு எடுத்துகிட்டு கால் ரூபா விளக்குன்னு எடுத்து அந்த இடத்துல ரெண்டு பேரே சனியை விட்டுச்சு அடுத்த செகண்ட் வேலைக்கு போயிட்டேன் இதுக்கு போய் எக்ஸ்ரேஜி இது என்னென்னு தெரில நடு விழுந்த எலும்பவே காணாமட்டுருக்காங்க ரெண்டா கீழே விழுந்தவளுக்கு எப்படி எலும்பு காணாமல் போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கான் என்னங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இருக்கா அவ்வளோ திருப்பி பாருங்க இங்கே இருக்கா அப்படின்னு எப்படி நம்மளுக்குன்னு ஒரு டாக்டர் வந்து பாருங்கள் ஆ ஆச்சரியமாக இருக்கும் டாக்டர் போய் உக்காந்தேன் வேற என்னையா வாழை வந்தேன் அப்புறம் இருக்கு இங்கே வந்தேன் அவங்க வசனத்தை பாருங்க வாழ வந்த எப்படி இங்க வந்து வாழ முடியாத தம்பி உங்க பேர் என்ன ராமசாமி இந்த ஊரியா இருக்கீங்க டாக்டர் கேட்கிறார் ஆமா எத்தனை வருஷமா இருக்கீங்க பதினெட்டு வருஷமா ஏன் ஆஸ்பத்திரிக்கே வரலையே அதனாலதான் என் பதினெட்டு வருஷமா இருக்கேன் பஞ்சுக்கு பஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கான் இன்னொருத்த என் காலை எம்பி எம்பி வரேன் டாக்டர் கேட்குறாரு என்னங்க காலை ஒரு மாதிரி இழுத்து இழுத்து கால் வலி சார் நீங்கள் மட்டும் தனியாக வரீங்க சம்சாரத்தை கூப்பிட்டு வரோம் எதுக்கு தலைவலி வேற பல்டாக்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க சம்சாரத்தை பல் டாக்டர் சம்சாரத்தை கூப்பிட்டு வந்து சார் தான் என் மனைவி பாருங்க ஆ நல்லா தான் இருக்கா யோ பல்லு வழி அதை பாரியா ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு ஆ அந்தம்மா ஆ ஆக்காட்டுங்க ஆண்ட்ருக்கு ஏமா கொஞ்சம் கம்மியாக காட்டுமா நான் உள்ளே விழுந்துருவேன் போல சொல்லுங்க முன்னாடியே அப்படின்ட்டு டார்ச் எடுத்து அடித்து பார்த்துக்க டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க உள்ள என்ன டாக்டர் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க என் டார்ச் வெளிச்சம் எங்கே வரைக்கும் கிடைக்குன்னு பார்க்குறேன் இப்போ தான் கணையத்தை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு பார்த்துட்டு காலைல ரெண்டு இட்லி சாப்பிட்டாமா எப்படி டாக்டர் கரெக்டாக சொன்னீங்க உள்ளே கிடக்குமா சிறு கொடல் டாக்டர் அவ்வளோ உட்காங்க ஒரு ஆ கட்டம் ஒரு நாகரிகமா ஆ அவ்வளோதான் டீசெண்டா பார்த்துட்டேன் பார்த்துட்டு அட்டேங்க அப்பா எவ்வளோ வரைய வாய் எவ்வளோ வரைய வாய் எவ்வளோ வரைய வாய் எவ்வளோ வரைய வாய் எவ்வளவு வரைய வாய் அந்த அம்மா வாயை மூடிட்டு ஏன் டாக்டர் ஏழு தடவை சொன்னீங்க நான் ஒரு தடவை தான் சொன்னேன் கிணறு மாதிரி எக்கோ அடிக்குது என்ன மாதிரி செய்ய சொல்கிற ஒரு தடவை சொன்னால் போதும் என்னன்னா அப்புறம் பார்த்து என்னென்ன ஆச்சரியங்கள் பாருங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லாமல் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு காலம் போன காலத்தில் நம்ம என்னதான் சம்பாரித்து லட்ச லட்சமாக சேர்த்தா கூட நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் சொந்த கிராமத்தில் ஒரு வீடு கட்டணும் ரிட்டையர் ஆன பிராடி எவனும் வேணாம்டா சென்னையில் இருக்கீங்க சென்னையில் போய் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வடவுலேருந்து டீனருக்கு காரில் போனீங்கன்னா ஒன்றாம் மணி நேரம் ஆகும் நடந்து போனீங்கன்னா பத்து நிமிஷத்தில் போகலாம் பார்த்திங்களா ஒரு ஒருத்தர் வீட்டில் மூணு மூணு வாகனம் வண்டி ஓட்டுறதுக்குனால் அவ்வளோ மனநோய் ஆயிரம் போல் சும்மா நிற்கிற வண்டி இடிச்சிட்டு வீட்டில் சொல்லிட்டு வண்டி தேவைப்படுகிறேன் இல்லை இல்லை சொல்லிட்ட டைமில் நீ வேணால் சொல்லிவிட்டு வாப்பிட்ணும் நெருக்கடி அவ்வளவு நாய்ஸு பொல்யூஷன் எல்லாமே இருக்குது இங்கே தாங்க உண்மையிலே நகரத்தில் இருந்தால் நீங்கள் வசதியாக வாழலாம் கிராமத்தில் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்றது நீங்கள் சென்னையில் இருந்தீங்களே கொரோனானோன்னு எத்தனை பேரும் செட்டு செட்டாக ஓடியாந்தான் ரேசா தூரல் விழுந்துச்சுன்னு வச்சுக்க சென்னையில் ஐயோ கட்டுறான் கட்டுறான் கட்ரா கட்டுறான் அதுவும் கீழ் வீட்டுக்காரெல்லாம் பதறிடுறான் ஐயோ வரப்போகுது ச டயரை வாங்க அதை வாங்க ஊடு சின்ன மழை பெஞ்சாலே பதறிடுறான் அப்போ எது எங்கெல்லாம் ஓடியாந்தேன் கிராமத்துக்கு தீபாவளி வரட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையே எம்டி ஆகி போயிடும் ஊராக அங்கே வந்துடுவான் பொங்கல் வரட்டு எங்கே கொண்டாட வரான் சொந்த கிராமத்துக்கு வரான் சொந்த கிராமம் அந்த ஒரு வருஷம் அங்கே ஓடி ஓடி களைச்சதை அந்த கலைப்பு நீங்கிருக்கு சொந்த கிழவியை வந்து பார்த்து கிராமத்தில் நான் பழைய நண்பர்களை பார்த்துட்டு திரும்பிறப்ப கிடைக்கிற மனநிறைவு வேறு எதுலேயும் இருக்காது அதனால அதனால் கிராமத்தில் இருக்கவங்க நகரத்தில் வந்து போலியான வாழ்க்கை நான் பார்க்குறேன் நிறையா பொய்யா பேசுகிறேன் மாப்பிள்ளா உங்களை மாதிரி ஆஹா ஓஹோன்னு எதுக்கெடுத்தாலும் நடிக்கிறான் கிராமத்தில் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் துடிக்கிறான் ஒரு ஆள் கீழே விழுந்துட்டான்னா விழுந்துட்டானா வே மாப்பிளா நூற்றி இருபது வண்டியை கட்டி தான் கட்டி அந்த வீளை வச்சு வீள் சுற்றுறது கிணத்துல விழுந்துட்டா எல்லா இது மருந்து தெரியுது ஆனால் நகரத்தில் விழுந்திருக்கான் டூலர் வீட்டை இறங்காமலே கேட்குறேன் என்னாச்சு ஒரு ஆள் செத்துட்டார் ஒரு ஆள் தானாக்கும் அது ஒரு பொருட்காட்சி மாதிரி பார்த்துட்டு போகிறான் அதில் எனக்கு ஆட்டுக்குட்டி செத்தாலே ஐம்பது பேர் வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க ஆட்டுக்குட்டி செத்து போனாக்க ஐம்பது பேர் வந்து விசாரிச்சு போகிறான் நடு ரோட்டில் மனுஷன் செத்து கிடைக்காங்க செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ போட்டுக்கலாம் ஃபேஸ்புக்கில் செத்தவுருடன் ஒரு நாள் அப்படின்னு அதில் கீழே கமெண்ட்ஸ் நல்லா செத்து இருக்கேன் அவனே செத்து போய்ட்டு அதில் எப்படி நல்லா சாவேன் இதை வந்து ஒரு வேடிக்கையாக பார்க்குறீங்க ஆனால் உணர்வாக இருக்கிறது மனிதர்கள் குறைவு கிராமத்தில் ஆனால் மனித நேயம் அதிகம் என்பதை நீங்கள் நான் வச்சுக்கிறனும் ஆட்டுக்குட்டி செத்ததுக்கு காலம் மாடு செத்துக்கு வந்து முந்நூறு பேர் விசாரிக்கிறான்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதை விட மனித நேயம் என்ன வேணும் வெளியூர் போனால் வேகமாக நைட்டு என்னை வீட்டுக்கு போகணும் ஆடு மாடெல்லாம் பட்னியாக கிடக்கும்னு சொல்லி மனுஷன் பட்னியாக கிடக்கிற மாதிரி வரும்போதே அதுக்கு இளகுலையை கொண்டு வந்து போட்டு அதை பசியாற்றி பார்க்குறான்னு பார்த்தீங்களா அவன் தாங்க தூய்மையான மனித அப்படியாப்பட்ட மனிதர்கள் உடைந்த வீடுகளாக இருக்கும் உடையாத மனங்களாக இருக்குது இன்னும் கிராமத்து தான் என்று சொல்லி ஆரம்பத்திலேருந்து சொன்னதாக தான் நிறையா மன நிம்மதி எத்தனை ஆனாலும் நிறைய வாழ்க்கையை வந்து சா சொந்த ஊரில் என் சொந்தக்காரை முன்னுக்கு என்னை அடக்க முன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த அருமையான வாழ்க்கை கிராம வாழ்க்கையில் தான் கிராம வாழ்க்கை தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் கிங் நமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்